வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஹீரோ கேட்குறாரு கேவலம் ஒரு கொசு கடிச்சு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களா ஒன்றுமே பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறாரு சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உலகத்துலேயே மிகவும் ஆபத்தான மிருகம் எதுன்னு நினைக்கிறீங்க சிங்கம் புளி யானை கரடி சுறாமீன் பாம்பு இது எதுவுமே கிடையாதுங்க கொசு தான் வருஷம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் கொசுனால் மட்டும் செத்து போகிறாங்க இந்த கொசு மலேரியா டெங்குன்னு அது இல்லாமல் இந்த சிக்கன் குன்யா யானைக்கால் வியாதின்னு இந்த கொசு பண்ணுற அட்ராசிட்டிக்கு அளவே கிடையாது சரி ரெண்டாவது ஆபத்தான மிருகம் எதுன்னு நினைக்கிறீங்க நம்ம மனுஷங்களே தான் மனுஷனால் செத்து போகிறவங்க தான் ரெண்டாவது பெரிய ஹிட்லிஸ்டில் இருக்குது சரி நாம் டாப்பிக்கு வருவோம் நாம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல்னால கொஞ்சம் மனசுகள்லாம் ஒரு பகீர்னு ஒரு பயம் வருது இல்லைங்களா ஏன்னா அளவுக்கு இது உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகளை ஏற்படுத்துது டெங்குங்கிறது ஈடிஸ்மொரு கொசுனால் வருதுங்கிறதெல்லாம் அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும் பட் டெங்கு காய்ச்சல் ஒருத்தருக்கு வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏகப்பட்ட குழப்பங்கள் மருந்து கடையில் தினம் தானே நாலு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றதா பக்கத்து போலி டாக்டர்கிட்ட போய் ரெண்டு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தினமும் போட்டுக்கிறதா இல்லை டெங்குன்னு தெரிஞ்சோடனே பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்துக்கு கலாட்டா பண்ணுறதா இல்லாட்டி நாம் ஏதாவது நல்ல கஷாயம் குடிச்சிட்டு வீட்டிலேயே மஜாவாக இருக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தான் ஆயிரம் குழப்பம் இதில் வேறு நம்ம இந்த வாட்ஸ்அப் விஞ்ஞானிகள் வேறு டெங்குன்னு ஒரு வியாதியே கிடையாது கொசு மருந்து விற்கிற கம்பெனிக்காரம் பண்ணுற கார்பரேட் சதியின் வாரி கிளப்பிட்டுருக்கானுங்க ஏன் ஏதாவது சதி பண்ணுன்னா கொசு மருந்து அம்பானி ஆக முடியும் வேறு எதாவது பெரிய லெவலில் யோசிக்க மாட்டாங்க சரி அது விடுங்க நான் ஒரு குழந்தை நல்ல நிபுணர் அப்படிங்கிற முறையிலையும் நான் படித்த காலேஜ் இருந்த இடத்துலையும் போன வருஷம் ஈரோட்டில் பயங்கரமான டெங்கு ஆட்டி படைச்சப்பையும் ஏகப்பட்ட டெங்கு நோயாளிகளை பார்த்துருக்கோம் ஸோ அந்த முறையில் எனக்கு தெரிஞ்ச டெங்கு பற்றின சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு இப்போ டெங்கு காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்கும் காய்ச்சல் தலைவலி பயங்கரமான கை கால் வலி அப்புறம் வந்து வாந்தி வயிற்று வலி இந்த குமட்டல் இதெல்லாம் சொல்லுவாங்க பட் ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா டெங்கு பரவ ஊர்களில் ஒரு மூணு நாளைக்கு மேலே தொடர் காய்ச்சல் இருந்தாவே வந்து டெங்கு காய்ச்சல் மாதிரி அறிகுறிகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது தான் நல்லதுங்க டெங்கு காய்ச்சல்னு தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு பயந்து உக்காண்ட்ருக்கணுமா டெங்கு வந்தாலே கதை முடிஞ்சுதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நூறு பேத்துக்கு டெங்கு வருதுன்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து குரூப் ஏன்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அறிகுறிகள்லாம் ஒன்றும் இருக்காது காய்ச்சல் சும்மா தலைவலி இருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பெரிய அணுக்கள் குறைபாடுலாம் ஒன்றும் இருக்காதுங்க இவங்களுக்கு வந்து நல்லா நீர்ச்சத்து தண்ணி இளநீ ஜூஸு அது மாதிரி எதா நல்ல நீர்ச்சத்து எடுக்கணும் எதாவது காய்ச்சல்னால் கொஞ்சம் பேராசட்டமால் எதாவது மருந்து எடுத்துக்கிட்டால் போதும் இவங்க ஜாலியாக வீட்டில் உக்காண்ட்டுருந்தாலும் அஞ்சாறு நாளில் சரியாயிடும் இன்னொரு செக்மெண்ட் ஒரு இன்னொரு ஒரு முப்பது நாற்பது பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க குரூப் பின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டெங்குவோட அறிகுறிகள் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் அதாவது இவங்களுக்கு வந்து தீவிர காய்ச்சல் இருக்கலாம் தீவிர வயிற்று வலி வாமிட்டிங் இருக்கலாம் இவங்களால் வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் போகலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த அணுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைபாடு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆபத்து பெருசாக கிடையாது பட் இவங்க எப்போ வேணாலும் அடுத்த கட்ட தீவிர நிலைக்கு போகலாம் அதனால் இவங்களுக்கு பிபி யூரின் இதெல்லாம் நல்லா வருதா அணுக்கள்லாம் சீராக இருக்கா அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு மருத்துவமனை கண்காணிப்பில் இருக்கிறது இவங்களுக்கு எப்பவுமே வந்து நல்லது கடைசி பத்து பர்சன்ட் குரூப் தாங்க டேஞ்சர் இவங்களை குரூப் சி அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு தான் டெங்குவோட தீவிர பாதிப்புகளான டெங்கு ஷாக் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தீவிர பிபி குறைபாடு அப்புறம் வந்து டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் பயங்கரமான கசிவு மூக்கில் வாயில் வாமிட்டிங்கில் எல்லாத்துலேயும் ரத்த கசிவு ஏற்படலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக பாதிப்பு லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் பாதிப்பு மூளை பாதிப்பு என்கஃபலைட்டிஸ் ஏற்படலாம் அப்புறம் ஈவன் செகண்டரி பேக்டீரியா தொற்றுகள் செப்சிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு வந்து வரும் டெங்குவில் பெரும்பாலான உயிரிழப்புகள் வருவது இந்த குரூப் மக்களுக்கு தான் இவங்களை வந்து தீவிர சிகிச்சை பிரிவுலையோ இல்லை டெங்குக்குன்னு பிரத்யேக வார்டுலையோ வச்சு தான் இவங்களை வந்து காப்பாற்ற முடியும் இவங்களுக்கு சிவியர் இன்டென்ஸ் மானிட்ரிங் வந்து தேவை சரி அப்போ நான் சொல்கிறபடி ஒரு தொண்ணூறு மக்களுக்கு பெருசாக பிரச்சனை வராதுன்னா அப்புறம் ஏன் டெங்குக்கு இவ்வளோ பயம் ஏன்னா டெங்கு வந்து முதல் நாள் ரெண்டாவது நாள்லேயே யார் சீரியஸ் ஆவாங்க யார் நார்மலாக இருப்பாங்கிறத நம்ம கணிக்க முடியாது சரி டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தே இல்லைங்கிறாங்க நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் சொல்கிறீங்க அப்படி என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்கலாம் அதாவது ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா நாலு பாட்டில் ஆன்டிபயாட்டிக் மருந்து போடுறது மட்டும் கிடையாதுங்க தக்க சமயத்தில் தீவிரமாக கண்காணித்து உயிர்காக்கும் லைஃப் சப்போர்ட்டிங் மெஷர்ஸ் கொடுக்கறதும் சிகிச்சை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குரூப் ஏ குரூப் பி நோயாளிகளுக்கு பெரிய சிகிச்சையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுங்க இவங்களுக்கு வந்து சும்மா பேராசட்டமாலு ஐவி ஃப்ளூயிட் இல்லை ஏதாவது வாந்தி மருந்து இதெல்லாம் எடுத்தாவே போதும் நம்ம எதிர்ப்பு சக்தியே ஒரு ஆறு ஏழு நாளில் இந்த கிருமியெல்லாம் உடம்பு விட்டு விரட்டிடும் இதுக்கு நடுவில் நீங்கள் எந்த மூலிகைகளோ சாறுகளோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு நாளில் தானாகவே அந்த அணுக்கெல்லாம் ஏறி இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும் இந்த குரூப் சி மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் எங்கள் வேலையே இவங்களுக்கு வந்து எந்த விதமான இந்த மூலிகை மூலிகைச்சாறுகளோ இதெல்லாம் வந்து எதுவுமே பயனளிக்க போகிறது இல்லை இவங்க வந்து டெங்கு ஷாக் அல்லது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவருக்கு போவாங்க நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டெங்குங்கிறது ஒரு பிளேட்லெட் குறைபாடு நோயே வந்து கிடையாது நான் எம்பிபிஎஸ் இருந்த காலத்தில் யாருக்காவது டெங்கு வந்தால் எங்களுக்கு வேலையே பிளட் பேங்க்குக்கும் வார்டுக்குமா அழஞ்சிக்கிட்டே இருப்போம் பாக்கெட் பாக்கெட்டாக பாக்கெட் பாக்கெட்டாக பிளேட்லெட் வாங்கி கொடுப்போம் பட் அவ்வளோ பிளேட்லெட் கொடுத்தாலும் நிறைய பேத்தை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ஆராய்ச்சிகளில் தெரிய வந்துச்சு இந்த பிளேட்லெட் குறைபாடு அப்படிங்கிறது டெங்குவில் ஒரு சைடு அறிகுறி தான் அது ஒரு மெயின் பிரச்சனையே கிடையாது ஸோ பிளேட்லெட்டை ரத்தமாக பாக்கெட் பாக்கெட்டாக ஏற்றுறதோ இல்லை பிளேட்லெட்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மூலிகளோ மருந்துகளோ எடுக்கிறதோ நயா பைசாவுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாதுங்க இந்த பிளேட்லெட் குறைபாடுனால யாருக்குமே உயிரிழப்பு வரப்போவது கிடையாது நாங்கள் நிறைய பேர்த்துக்கு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பிளேட்லெட் இருக்கிறவங்களுக்கு கூட வார்டில் வச்சு எந்த ட்ரிப்பும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வீ வார்டில் வச்சு ட்ரீட் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட் டபிள்யூஹெச்ஓ கைட்லைன்ஸில் கூட பிளேட்லெட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அப்படிங்கிறது டெங்குவில் ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே வந்து கொடுக்கல ஸோ அது வந்து பெரிய பிரயோஜனம் வந்து கிடையாது நீங்களும் வந்து சும்மா மருத்துவர்கள் போய் ப்ளேட்லெட் ஏற்றுங்க ப்ளேட்லெட் ஏற்றுங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காதீங்க அப்போ டெங்குவில் உயிரிழப்புக்கு காரணம் என்ன தீவிர ஷாக் அதாவது இரத்த அழுத்த பிபி குறைபாடு அல்லது ஏஆர்டிஎஸ் நிஞ்ச நுரையீரலில் நீர் கட்டிட்டு தீவிர மூச்சு திணறல் வரலாம் இந்த ஷாக் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிளேட்லெட் சுமாராக இருந்தால் கூட பயங்கரமாக ரத்த கசிவு ரத்தப்போக்கு ஏற்பட்டு பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி ஆகலாம் மெயின் ப்ராப்ளம் வந்து இந்த ஷாக் தான் ஸோ டெங்குவில் என்ன மாதிரியான நோய் இது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெங்கு கிருமிகள் இந்த ரியாக்ஷனால் என்ன ஆகும் உடம்புல அப்படின்னா நம்ம பிளட் வெசல் நம்ம ரத்த குழாய்களில் சிறு சிறு மைக்ரோ துளைகள் ஏற்பட்டரும் சின்ன சின்ன துளைகள் இதனால் என்ன ஆகும்னா நார்மலாக நம்ம ரத்த குழாய்களுக்குள்ளே ரத்தம் இருந்து பிபியை மெயின்டைன் பண்ண வேண்டியதுக்கு பதிலாக இந்த நீர் வந்து இந்த சிறு சிறு துளைகள் மூலமாக இது வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் இந்த நீர் உடம்பை விட்டு வெளியவும் போகாது உள்ளேயே தங்கிடும் ஸோ பேஷண்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கா அதெல்லாம் உப்பி பையனா வயிறுலாம் உப்பி ஒரு மாதிரி நீர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்க வேண்டிய இடத்துல அதாவது இரத்த குழாயில் கொஞ்சம் கூட வந்து நம்ம நீர் சத்து வந்து இருக்காது இதுதான் வந்து டெங்குவில் பிரச்சனை ஸோ நம்ம நீர் சத்து கொடுக்கணும் பிபி மெயின்டெயின் பண்ணணும் முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ்னு சொல்கிற கிட்னி லிவர் இதெல்லாம் வந்து செயல்படுற மாதிரி பார்த்துக்கணும் அதே சமயத்தில் இந்த நீர் அதிகமாகி நுரையீரலில் நீர் கட்டி மூச்சு திணறல் இது வராமயும் பார்த்துக்கணும் இது ரெண்டு மலைக்கு நடுவில் கயிறு கட்டி நடக்கிற மாதிரி தான் டெங்குவோட ட்ரீட்மெண்ட் டெலிகேட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிற டெங்கு பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் காய்ச்சலில் தான் பெரும்பாலான பேஷண்ட்ஸுக்கு வரும் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் காய்ச்சல் நின்ன பிறகு தான் இந்த கிரிட்டிக்கல் லீக் ஸ்டேஜுக்கு பேஷண்ட் போவாங்க ஸோ நீங்கள் எல்லாம் காய்ச்சல் நின்ன உடனே நான் டெங்கு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு தயவு செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கு வேணாம் காய்ச்சல் நின்ன பிறகு தான் நிறைய பேர்த்துக்கு வந்து பிரச்சனைகளே ஆரம்பிக்கும் உஷாராக வந்து இருக்கணும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இயற்கையிலே என்னமோ ஆண்டவன்ஸ் கொடுத்த மாதிரி இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் தாங்க அதிகபட்சம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம உடம்பு நோய் சக்தி கொஞ்சம் சுதாரித்து இந்த கிருமிகளை அழித்து எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுது இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம பிபி பல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படப்பட படப்படன்னு ஐயாயிரம் பிளேட்லெட் கூட ரெண்டே நாளில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஆயிரும் எந்த எக்ஸ்ட்ரா மருந்தும் தேவையில்லை ஜம்முன்னு ஆறாவது நாள் ஏழாவது நாள் பேஷண்ட் வந்து ரெடி ஆகிடுவாங்க ஸோ அப்போ இந்த கிரிட்டிக்கல் ஃபேஸில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் கரெக்டாக பேலன்ஸ்டாக நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுப்போம் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அப்புறம் பிபி இம்ப்ரூவ் ஆகலைன்னா அயனோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிற பிபியை இம்ப்ரூவ் பண்ணுற மருந்துகள் கொடுப்போம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்பட்டால் வெண்டிலேட்டர் அல்லது செயற்கை சுவாச ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் ஒரு டெம்ப்ரரியாக கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தால் டயாலிசிஸ் தேவைப்படலாம் தீவிர கண்காணிப்பு தாங்க டெங்குல மெயின் கரெக்டாக நம்ம பிபி பல்ஸு ரத்த ஓட்டம் இதெல்லாம் யூரின் இதெல்லாம் கண்காணிச்சிட்டு வந்தோம்னாவே தக்க சமயத்தில் தக்க நடவடிக்கை எடுத்து பெரும்பாலானவர்களை நம்ம காப்பாற்றிட முடியும் நம்ம கை கால் உடஞ்சா என்ன பண்ணுறோம் எலும்பை நம்ம என்ன போய் எல்லாம் ஒட்ட வைக்கிறோமா ஒன்றும் கிடையாது நம்ம ரெண்டு எலும்பியும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாவு கட்டு போடுறோம் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு தான் ரெண்டு எலும்பியும் ஜாயின் பண்ணுது பட் அது கூடுற வரைக்கும் இந்த மாவுக்கட்டு எலும்பு நவுந்துடாமல் வச்சுக்குது இவ்வளோ தான் இதே மாதிரி தான் டெங்கு சிகிச்சை நம்ம ஐசியூவில் நம்ம உடம்பு சுதாரித்து கிருமி அழிக்கிற வரைக்கும் உயிரை காப்பாற்றணும் மூச்சு பிபி எல்லாம் ஸ்டேபிளாக வச்சுருக்கணும் இதுதான் வந்து நம்ம பண்ணுற சிகிச்சை இது என்ன பிரச்சனை அப்படின்னா இவ்வளோ தீவிர சிகிச்சை பண்ணாலும் இந்த கேட்டகிரி சியில் வர பேஷண்ட்டில் ஒரு ஒன்றுலேருந்து ஐந்து சதவீதம் மக்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு வந்து தீவிர அந்த லீக் ஸ்டேஜ் போயிடுவாங்க ஸோ அவங்கள காப்பாற்றுறது நம்ம கையில் வந்து கிடையாது மற்ற பெரும்பாலான பேத்த கரெக்டான சிகிச்சைகள் தான் தாராளமாக வந்து நம்ம காப்பாற்ற முடியும் இப்போ நிறைய மூலிகைகள் பப்பாளி இதெல்லாம் வந்து டெங்குக்கு பரிந்துரைக்கப்படுது இதில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் சில பிளேட்லெட்டை ஏற்றுற ஒரு ஹெல்ப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் நிறைய ஆராய்ச்சிகள் படிச்சிருக்கேன் இப்போ நம்ம நிலவேம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு இன்ஃபெக்டட் செல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்விட்ரோ அதாவது செல் டிஷ்யூ கல்ச்சரில் பண்ணுற செல்களை வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்துகிற வேலைகளை வந்து பண்ணுது பட் இது ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஐசியூவில் இந்த தீவிர டெங்கு இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டால் ப்ராக்டிக்கலாக இல்லைன்னு தான் சொல்லணும் மேபி ஒரு ஆரம்பகட்ட ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மூலிகையில் கொடுக்கலாம் ஸோ இந்த மூலிகையில் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை பட் ஒரு தீவிர டெங்குவில் இதோட ரோல் வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணினா தான் தெரிய வரும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டெங்குவில் எச்சரிக்கை அறிகுறிகள் வார்னிங் சைன்ஸுன்னு சிலது இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அறிகுறிகள் இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துகிட்டாவே பெரும்பாலான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம் அது என்ன ஆகுது தீவிர வாந்தி அப்புறம் தீவிர வயிற்று வலி இந்த மூக்கு பல் ஈறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசிவு இல்லை கண் அல்லது வயிறில் வீக்கம் லைட்டாக மூச்சு விட சிரமம் அல்லது மூச்சு திணறல் ஒரு வழக்கத்துக்கு மாறான உடல் சோர்வு இல்லை குழந்தையாக இருந்தால் அப்படியே தூங்கிகிட்டே இருப்பாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க தூங்கிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பரிசோதனைகளில் வேகமாக இந்த பிளேட்லெட் குறையிறது நிறைய பேர் பார்த்து பயப்படுற விஷயம் பட் இது வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது இன்னொரு நிறைய டாக்டர்கள் உட்பட நிறைய பேர் பார்க்காம விடுற விஷயம் இந்த ஹெமடோக்ரிட் அல்லது பிசிவி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரத்த அடர்த்தி இதை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கரெக்டாக கவனித்து இது ஏறுதா அப்படின்னு பார்த்தாவே கரெக்டான நேரத்தில் டெங்குக்கு நம்ம இன்டர்வென்ஷன் பண்ண முடியும் இந்த டெங்குவில் பெரியவர்களை விட குழந்தைகள் நிறைய பேர் இறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு இந்த நோய் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரெசென்ட் ஆகுது இவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு பிளேட்லெட் குறைஞ்சாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது பெரிய ரத்த கசிவுலாம் இருக்கிறது இல்லை பட் இந்த குழந்தைகளுக்கு வந்து நான் சொன்ன அந்த ஷாக் அப்படின்னு சொல்கிற பிபி குறைபாடும் இந்த ஏஆர்டிஸ்ன்னு சொல்கிற மூச்சு திணறலும் ஏற்படுறதுக்கு மிக வாய்ப்புகள் வந்து அதிகம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெங்குவில் நான் சொன்ன மாதிரி இந்த குரூப் பியில் இருக்கிற ஒரு நபர் குரூப் சிக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்காது நம்ம அவங்க குரூப் சிக்கு போய் பிபிலாம் குறைஞ்சி ரொம்ப பிபி குறைஞ்ச பிறகு கண்டுபிடிச்சா கூட நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேலை செய்யாது இதை வந்து டீ காம்பன்சேட்டட் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மீள முடியாத நிலை அந்த ஸ்டேஜில் ஒருத்தரை கண்டுபிடிச்சி நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது டெங்கு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் சொல்கிறேன் உங்கள் குழந்தையோட விரல் நுனியை அஞ்சு செகண்ட் இந்த மாதிரி அழுத்தி பிடிங்க அதை அழுத்தி பிடிச்சி விட்ட உடனே ஒன்று ரெண்டு செகண்டுக்குள்ளே வெள்ளை கலர் பிங்க் கலராக மாறிடுச்சின்னா இது நார்மல் ரத்த ஓட்டத்துக்கான அறிகுறி இது இடது புறம் இருக்குது இந்த வலதுபுறம் இருக்கிற மாதிரி இது நார்மல் பிங்க் கலராக மாறுகிறத்துக்கு நாலஞ்சு செகண்டுக்கு மேலே ஆகுதுன்னா இது அப் நார்மல் இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இது ஒரு எச்சரிக்கை அறிகுறி உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் இந்த மாதிரி அறிகுறிகள் வச்சு நம்ம மருத்துவர்கள் கண்டுபிடிச்சி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே இந்த பிபி குறைபாடை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்கள ஷாக்லேருந்து இருந்து நம்ம வெளிக்கொண்டு வந்துட முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த பிபி குறைபாடு வந்து அவ்வளோவா வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்து பாதிக்காது அதனால தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி கூட குழந்தைங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியும் எங் ஓபிடியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்தது அதாவது சிவியர் டெங்கு சீசன் நிறைய ஓபிடி வெயிட் இருக்காங்க ஒரு குழந்தைய கடைசியாக ஓபிடி முடியும் போது மதியானம் ரெண்டு மணிக்கு பார்க்குறேன் அந்த பையன் வெளியே உக்காந்து ரெண்டு மணி நேரம் வீடியோ கேம் விளையாண்டுருந்துருக்கான் மொபைலில் அவன் உள்ளே வரான் உள்ளே வந்தோடனே பல்ஸ் இல்லை பிபி இல்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டான் உடம்புலாம் பார்த்தா செவப்பு புள்ளிகள் ஒன்றுமே பல்ஸே ஃபீல் பண்ண முடியல சிவியர் ஷாக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா பிளேட்லெட் வெறும் ஐயாயிரம் அந்த ஹெமடோக்ரிட்டுன்னு சொல்ல ரத்தத்தை அடர்த்தி ஊர்பட்டது இருக்குது அவனை அப்புறம் இம்மீடியட்டாக ஐசியூக்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி அப்புறம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் காப்பாற்றணும் படித்த பெற்றோர்கள்னாலேயே அவன் சிக்கா இருக்கான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் டெங்குல நிறைய சமயங்களில் பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகள் நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்து அது உண்மை கிடையாது நான் சொன்ன அந்த ஆரம்ப நிலை ரத்த அழுத்த குறைபாடுகளை நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டான சிகிச்சை எடுக்கணும் அதுக்கு நீங்கள் தக்க சமயத்தில் எச்சரிக்கை அறிகுறிகள் வரும்போது நீங்கள் வந்து மருத்துவர்கள்கிட்ட ஆலோசனைகள் எடுத்துக்கணும் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் இன்னும் இந்த டெங்கு ஒழிக்க முடியல ஏன் இந்த கொசுவெலாம் ஒழிக்க முடியல அப்படின்னு நினைக்கலாம் அதாவது அரசு அப்புறம் இந்த அரசு மருத்துவ பணியாளர்கள் அப்புறம் வந்து மருத்துவர்கள் சுகாதாரத்துறை இவங்களாம் வந்து தீவிரமாக தான் இருக்காங்க பட் ஏன் இதை ஒழிக்க முடியல அப்படின்னா இந்த ஈடிஸ் கொசுவுக்கு நிறையா பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க இது இந்த மலேரியா கொசு மாதிரி இந்த சேறு சகதி குளங்கொட்டையில் வந்து இது வந்து பெருகாது இது வந்து ஒரு ஹைஜீனிக் கொசு இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நீர் தேங்கிற இந்த நீர் தொட்டி அதாவது டேங்க்கு இந்த டயரு அப்புறம் தேங்காய் தொட்டி ஃப்ரிட்ஜோட பின்னாடி மாடிகளில் இருக்கிற காரை விரிசல்கள் அப்புறம் இந்த தூய தண்ணீர் தேங்குகிற எல்லா இடங்கள்லேயும் இந்த கொசுவோட லார்வா புழுக்கள் வந்து இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் நீர் தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும் இந்த லார்வா புழுக்கள் வந்துச்சுன்னா நம்ம சுகாதாரத்துறை உறவியோட இதை வந்து அழிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து எடுக்கணும் அல்லது இந்த மாதிரி சாமான்களே வீட்டு பக்கத்தில் நம்ம இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா கொசு மருந்து அடிச்சு விட்டால் அந்த கொசுலாம் செத்து போயிடாது ஏன்னா இந்த ஈடிஸ் கொசுக்கள் பெரும்பாலான கொசு மருந்துகளுக்கு ரெசிஸ்டண்ட் ஸோ அதுவும் வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் இல்லை அப்படியே நீங்கள் அந்த கொசுவெல்லாம் அழிக்க ட்ரை பண்ணி உங்கள் சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுருக்க ட்ரை பண்ணாலும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த தண்ணி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஏதோ பாறை இடுக்கு அங்கே இருக்கிற தண்ணியிலையும் இதெல்லாம் வந்து தேங்கும் ஸோ அங்கே வளர்கிற கொசு வந்து நாம் எப்படி தடுக்க முடியும் இதனால தான் இந்த டெங்கு கொசு ஒழிக்கிறது பெரும்பாலான ஊர்கள் நாடுகளில் சிங்க சொப்பனமாக இருக்குது ஈவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா தாய்லாண்டு மலேசியா சிங்கப்பூர் இதெல்லாம் நம்மளை விடவே கொஞ்சம் சுத்தமான நாடுகள் தான் அங்கேயே வந்து டெங்கு வந்து பயங்கரமாக வந்து ஆட்டம் போடுது ஒன்றுமே பண்ண முடியறதில்ல இன்னொரு பிரச்சனை வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஒம்பது நாடுகளில் இருந்த இந்த டெங்கு நோய் கிருமி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறு நாடுகளுக்கு மேலே பரவிடுச்சு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பருவநிலை மாற்றம் நிறைய இப்போ வெதர் சேஞ்சு நடக்குது ரெண்டாவது இந்த நாடுகளுக்குள்ள ஊர்களுக்குள்ளே ஈஸியாக போக்குவரத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாக்கல் இந்த டெங்குங்கிறது ஆக்சுவலாக ஒரு வைரஸ் காட்டில் காட்டு விலங்குகளுக்கு வர ஒரு நோய் அவ்வளோதான் நீ காட்டை அழிச்சிட்டு காட்டில் போய் ஊழிகிட்ட கட்டிட்டு நீ எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து காட்டில் வர நோய் வந்து உனக்கு வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஸோ இது நாமளாக தேடிகிட்டது தான் நாமளாக வச்சுக்கிட்டு வேணாம் தான் அது ஸோ யாரையும் குறை சொல்லிகிட்டு இருக்காதிங்க உங்கள் வீட்டில் உங்கள் சுற்றுப்புறத்துலேருந்து இந்த டெங்கு கொசு ஒழிக்கிற பணியை தூங்குங்க ஏன்னா உங்கள் சுற்றுப்புறத்தை நீட்டாக வச்சுக்கிறது மட்டும்தான் இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இல்லை நோய் வந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன எச்சரிக்கை அறிகுறிகள் இருந்தால் தக்க சமயத்தில் தேவையான மருத்துவ உதவி எடுத்துக்கங்க காலம் தாழ்த்தாதீங்க இது சம்மந்தமாக நிறைய லிங்க்ஸ் அப்புறம் நான் பண்ணின மருத்துவ ப்ரெசன்டேஷன் அப்புறம் நிறைய கையேடுகள் முக்கியமான டெங்கு சம்மந்தமான ஆப்கள் இதோட லிங்க்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பகிர்ந்துருக்கேன் அதெல்லாம் வந்து படித்து பாருங்கள் மேலும் பேசுவோம் நன்றி